தமிழகத்தில் இருந்து இந்த ஆண்டு 12 பில்லியன் டாலர் எலக்ட்ரானிக்ஸ் சாதனங்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டிருப்பதாக தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா தெரிவித்துள்ளார். சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் இந்திய தொழில்துறை கூட்டமைப்பு சார்பாக இன்வெஸ்டோப்பியா குளோபல் முதலீட்டாளர்கள் கருத்தரங்கு மாநாடு நடைபெற்றது. இதில் தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா, ஐக்கிய அரபு அமீரக நாட்டின் பொருளாதார அமைச்சர் அப்துல்லா பின் அல்தாப் அல் மரி, எஸ்எம்இ மாநில அமைச்சர் அலியா அப்துல்லா அல் மஸ்ரூயி, ஐக்கிய அரபு அமீரக தொழில் முனைவோர்கள், வெளிநாட்டு வாழ் அயலக தமிழர் நல வாரிய உறுப்பினர் எஸ்எஸ் மீரான் மற்றும் தமிழக தொழில் அதிபர்கள் பலர் கலந்து கொண்டனர். மாநாட்டில் கலந்து கொண்ட தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் எலக்ட்ரானிக் சாதனங்களில் 30% தமிழகத்தில் இருந்து தயாரிக்கப்படுவதாக தெரிவித்தார். இந்த மாநாட்டுக்கு பின் மேலும் பல எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனங்கள் தமிழகத்திற்கு வர உள்ளதாகவும், அதன் மூலம் ஏராளமான வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் என்றும் கூறினார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திராவிட நாயகன் அவர்கள், சென்ற முறை நான் தாவோஸ் சென்றிருந்த பொழுது அங்கே நமது யுஏஇ மினிஸ்டர் அவர்களை சந்திக்க போகிறேன் என்று சொன்ன பிறகு அவரை நேரடியாக நீங்கள் சந்தித்து அவரை சென்னைக்கு வரும்படி நீங்கள் அழைக்க வேண்டும் என்று உத்தரவிட்டார். அதன்படி அங்கே டாவோஸில் அவரை கேட்டுக்கொள்வதன் விளைவாக நீங்கள் இன்வெஸ்டோப்பியா போன்ற இந்த ஒரு இவெண்ட்டை வந்து நீங்கள் சென்னை நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம். பொதுவாக ஒரு நாட்டில் வந்து ரெண்டு இன்வெஸ்டோப்பியாவுக்கு மேலே நாங்கள் நடத்துறதில்லை, மூன்றாவதாக கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இன்றைக்கி மூன்றாவது இவெண்ட்டையே அவர் ப்ராமிஸ் பண்ண மாதிரி இங்கே சென்னையில் கொண்டு வந்து நடத்தியிருக்காரு. முதற்கட்டமாக நான் இனிய நண்பர் நமது மினிசிபல் எக்கானமி த யுஏஇ கவர்மெண்ட் திரு அப்துல்லா அவர்களை அவர்களுக்கு நான் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை நாளை நமது அமைச்சர் அவர்கள் சந்திக்கவிருக்கிறார். நாளை அவர்களோடு சந்தித்து நேரடியாக பல பேச்சுவார்த்தைகள் நடக்கவிருக்கின்றன. யுஏஇக்கும் ஐக்கிய அரபு நாடுகளுக்கும் நமது தமிழ்நாட்டுக்கும் இடையே பல புதிய திட்டங்கள், புதிய முதலீடுகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக பிரகாசமாக இருக்கிறது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி தமிழகம் இன்று மிக மிகப்பெரிய வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கிறது.